ஷூட்டிங்கும் கிளம்ப போகிறேன். செம்ம கிளைமேட்டாக இருக்குது, லைட்டாக மழையெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஏன்னா காலைல ஷூட்டிங் கிளம்பி தான் ஆகணும், அதனால் டைமும் ஆச்சு. ஓன் த வேல பாப்ரியை பிக்கப் பண்ணிட்டு போகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் இன்னைக்கு நான் ஏதோ சீக்கிரமா ரெடி ஆச்சு அப்படி இல்லை, நான் லேட்டு தான் வழக்கம் போலாம். இன்னைக்கு நரேஷ் தான் கொஞ்சம் லேட்டா வந்தாச்சு, சோ நம்ம ஷூட்டிங்கே லேட் ஆக கூடாது சொல்லி இப்போவே பாதி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேடம் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கு, டிரைவர் மாதிரி நான் டிரைவ் பண்ணிட்டு நான் வாழ்க்கடாது. இது இப்பவும் பரவாயில்ல, 3 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நாங்க ஷூட் பண்ணது வந்து ஈஸியா இருக்கு. நெம்மேல சொல்ல இடம் கிட்டத்தட்ட இங்க என்ன 58-60 கிலோமீட்டர்ஸ். அப்ப காலையில 6:30 கிளம்பணும், நம்ம திருப்பி வீட்டுக்கு ரீச் ஆகுதுக்கே 11 ஓ கிளாக் ஆயிடும் இல்லையா? 11 ஓ கிளாக் ஆயிடும். அப்ப அந்த டைம்ல எல்லாம் ஆன் த வேல இப்படியே பாப்ஸ் ஃபுல்லா மேக்கப் போட்டுடும். நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி கார்ல மேக்கப் போடுது. இல்லைன்னா இந்த லொகேஷன் வந்து கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் கம்மி தான், என்ன ஒரு 15 மினிட்ஸ் ஜேர்னி எங்களுக்கு. இங்கே என்ன எங்களோட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியே 2.5 வருஷம் ஆகுது இல்லையா? 2 இயர்ஸ், 500 எபிசோட் தாண்டியாச்சு. இந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகட்டு. உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்க. சொல்லு, எனக்கு என்ன பேசணும் தெரியல. நான் இப்போ மேக்கப்ல பிஸியா இருக்கேன். இல்லனா இப்படி பார்த்தானே எல்லாமே பேய் நினைப்பாங்க. பேய் மாதிரி ஒண்ணுல நீ இதெல்லாம் பாக்க, வித்தவுட் மேக்கப் நீ வித்தவுட் இல்ல, பாதி மேக்கப்ல இருக்கா? பாதி மேக்கப்ல இருக்கானே. நான் एक्चुअली வித்தவுட் மேக்கப் பாப்ரி சமையா இருக்கும் இல்லையா? நீ எதுக்கு மேக்கப் போடுது एक्चुअली? மேக்கப் எதுக்கு போடுது? வித்தவுட் மேக்கப் மேபி நல்லா இருக்கும். என்ன தெரியும் மேக்கப்பும் போட்டு நிறைய லைட்டும் என்னோட ஃபேஸ்ல தரணும், அப்பதான் நான் இருக்குன்னே தெரியும். என்ன கொடுமை சரவணனது, அவ்வளவு மோசம் இல்ல, ஏதோ ரொம்ப பருப்பு மாதிரி, அது தெரியவே தெரியாது அந்த மாதிரி பேசிட்டே இருக்க. நீங்களே பாத்துட்டு இருக்கு, நான் தனியா நிக்கும் போது எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கலரா இருக்கு கரெக்டா. இவங்க கூட நிக்கும் போது எனக்கு நான் இவ்வளவு கருப்பா. இப்ப நிக்கலையே, நீ உட்கார்ந்துட்டு தானே இருக்க. நான் ஒரு வீடியோ எடுத்து பண்ணிக்கலாம், கடி ஜோக், பாப்ரிஸ் கடி ஜோக். அந்த அந்த என்னன்னா தினமும் ஒரு ஜோக் ஏதோ ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் சிரிச்சா நல்லது, யாரும் சிரிக்கலையா, ஓகே நாளைக்கு திருப்பி ட்ரை பண்ணத சொல்லி அப்படியே போயிட்டே இருப்பேன். இல்ல ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பக்கா பாசிட்டிவ். மூட் அவுட்டா இருந்தாலும் இதே மாதிரி ஏதாவது கடிச்சோப்பு சொல்லி சிரிச்சு வச்சிடும். ஹாய், இப்போ பாப்ரி வந்து எனக்கு சீன் படிச்சு தருது. இப்போ பாப்ரி இல்ல, சாரி கயல். ஒழுங்கு சீன் படி. ஓகே. இது இனக்கே உனக்கே அண்ட் ரோஷினிக்கே சீன். ஃபர்ஸ்ட் உன் டயலாக் கயல் நல்லா யோசிப்பாரு. அன்பு அண்ணன் ரோஷினி அண்ணிமே இவ்வளோ கோபமா இருக்கணும், கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கு. ஒரே அதுக்கு பிறகு தேன் முயல் தேன் கோமாயாகி போயிட்டா, அதுக்கு பிறகு தேன் கோமாயாகி போயிட்டா, அடுத்து அழகு அண்ணன், அடுத்து அன்பு அண்ணன், ஏதோ இருக்கே கயல். இது நம்ம ஏடி பாண்டவரலம் ஏடி கே ஒரு கேடி, சாரி ஏடியை காட்டுதுறேன். இதுதான் இன்னொரு ஏடி, மெயின் ஏடி. இந்த ஆளாக்கும் நமக்கு என்ன கண்டினியூட்டி இல்லையா?
கரெக்டா கண்டினியூட்டி அனுப்பி தருது இல்ல இல்ல ரொம்ப எடுத்துட்ட வரலன்னா அது மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க ஆக்சுவலி நாங்க எல்லாம் ரொம்ப கோபப்படும் போது எல்லாம் காட்டுது இந்த ஆள்கிட்ட பாவம் பார்த்தாலே தெரியுது இல்லையா இல்ல இல்ல நம்ம வேற ஏதோ மூட்ல இருக்கும் டக்குன்னு அவனோட வேலை தான் பாக்குது இருந்தாலும் நமக்கு டக்குன்னு கோபம் வரும்போது அங்க வெளியில போய் காட்ட முடியாது இல்லையா பாவம் சாரி பேக் டு சீன் ஓகே வா ஸோ நான் சொல்கிறேன் எனக்கு டவுட் இல்லை ஆனாலும் கொஞ்சம் டைமுக்கு பார்க்கலாம் இது கேட்டுட்டு இப்போ தமிழ் எவ்வளோ நல்லா படிக்குது புரியுதா எவ்வளோ புத்திசாலின்னு அப்படி எனக்கு ஃபுல்லாக எனக்கு சொல்லித்தரும் இதே மாதிரி எல்லாம் சொல்லித்தரும் என்ன நான் கொஞ்சம் மொக்கை தான் மொக்கைன்னு சொல்லலை மக்கு கரெக்ட் மக்கு தான் ஓகே அடுத்த சீனில் பார்ப்போம் இது இப்போ நாங்கள் தான் சீனுக்கு போக போகிறேன் இந்த சீனில் வேற ஏதோ சீன் நடக்க போகிறேன் அப்போ அதுக்கு நாங்கள் போக போகிறேன் என்ன கஷ்டம் சுக்கு மிளகு கசாயம் இது இதுக்கு இது குடிச்சா சளி இருமல் காய்ச்சல் உடல் வலி எல்லாம் தீரும் எல்லாம் தீரும் நம்ம இருக்குமா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட ஆரோக்கியமா இருக்கும் பக்கத்துல வராது பக்கத்துல வராது பக்கத்துல வராது வேடிக்கை பார்த்துட்டு கேக்கல ஒண்ணு இல்ல கேக்கல அப்பா மாதிரி தெரியுது ஒரு பாயிண்ட் மைதா மைதாட ஒரு கட்டண்ட் நமக்கு நல்லதுதான் வந்து வீக்லி ஒன்ஸ் வைஸ் ஒரிஜினல் மைதா நல்லது எனக்கு பசி இல்ல நீ நான் கொண்டு வந்து சாப்பிடாம இருந்தா அவருக்கு ஃபீல் ஆகி அது ஃபீல் எனக்கு திருப்பி ஃபீல் ஆகும் அந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி நான் சாப்பிடுறேன் நான் ஏன் சாப்பிட்டேன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடும்போது நான் பார்த்தேன்னா அவங்க பைக் ஓடிக்கணும் ஒரு ஃபீல் அவங்களுக்கு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நமக்கு பிரேக் விட்டாச்சு இப்போ பாப்பரி வந்து டைனிங் டேபிளில் ஆல்ரெடி இருந்திருக்கு இப்போ போய் பார்த்தா தெரியும் என்ன கூப்பிடவே இல்லை பாப்போம் நான் சொல்ல கரெக்டு தானே பாரு எப்படி இருக்குன்னு பிரேக்குன்னு கேட்டாலே போதும் அவ்வளோ போய் உட்கார்ந்துருக்கு ஓ எல்லோரும் பார்த்துட்ருக்கு மீதி எல்லாத்துக்கும் கூப்பிடும் இந்த சாப்பாடு விஷயம் வரும்போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கோம் சாப்பாடு விஷயம் எப்படின்னு அப்படி சாப்பிடணும் அந்த டைம்ல எல்லாருக்கும் கூப்பிடுறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படி இருக்கு எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா அப்பா என்ன எதுவும் கேட்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே பெல் பட்டனும்